வணக்கம்ப்பா. எதுக்கு வணக்கமுங்க சீலாவ வந்து எதுக்கு அப்படி அடிச்சு துன்புறுத்தி தலையில ரத்தம் வர அளவுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து அடிச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுது இதுதான் வந்து கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டில் அந்த பொண்ணு வந்து பேசுது. நேற்று அடித்த வீடியோ கூட நிறைய பேர் வந்து ட்ரோலர் பசங்க போட்டுட்டு இருந்தானுங்க. நான் ட்ரோலர் பசங்களா ஒருத்தவங்க அடி வாங்கினா அதில் உங்களுக்கு சந்தோஷமா? அப்படியே குதூகலமாக வந்து போட்டுட்ருக்கீங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒருத்தர் துக்கத்தில் வந்து யாருமே வந்து விளையாடக்கூடாது, அவ்வளோதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். அந்த பொண்ணு எதுக்காக அடித்தாங்க, என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்டு வீடியோ போடுவீங்களா? வணக்கம் முக சீலாவை அடிச்சிட்டாங்க, குமுர் குமுருன்னு குமுறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியால் வீடியோ போடுறீங்க. அந்த பொண்ணு என்ன அழுகு அழுகுது, அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எதுக்காக காரணம் இல்லாமல் எதுக்கு வந்து அந்த பொண்ணை அடிச்சிங்க? பாவம்ல, ஒரு பொண்ணை போய் கை தொடலாமா? பாவம்ல, அவங்க அம்மாவும் வயசானவங்க. அந்த பொண்ணு ஏதோ காமெடிக்கு வந்து பண்ணிக்கிட்டு கிட்டக்கிட்ட வந்து டிஸ்கோ டான்ஸ் மாதிரி ஆடிட்டு காமெடிக்கு வந்து எல்லாத்தையும் சிரிக்க தானே வச்சிட்ருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணை எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து சீன்றீங்கன்னா எனக்கு வந்து தெரியலப்பா. சே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த பொண்ணு அழுகுறப்ப எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் தயவு செய்து வந்து காரணமே இல்லாமல் கை வைக்காதீங்கம்மா. ரொம்ப ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட நான் கேட்குறேன், பாவமாக தெரில. யார் என்னத்துக்கு அடிச்சிங்க இப்போ? முதல்ல சின்ன பிள்ளைய போட்டு மொந்து மொந்துன்னு போட்டு அடித்து முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு உங்களுக்கே வெக்கமாக இல்லை சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கணும். என்ன தப்பு பண்ணிச்சு அந்த பொண்ணு? ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு கத்தும், காட்டு வாக்கில் கத்தும் அந்த பொண்ணு, அவ்வளோதான் வீடியோக்காக. வேறு என்ன பண்ணும் அந்த பொண்ணு? சச்சச்சா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த பொண்ணை அழுததை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஷீலா, நீ வந்து கரெக்டாக வந்து கண்டென்ட்டு ரெடி பண்ணி போடுமா தயவுசெய்து? வந்து யாரும் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி திட்டுற மாதிரி தயவுசெய்து போடாத, சரியா? உனக்கு தான் சொல்கிறேன், கேட்டுக்க.